வணக்கம் நேயர்களே, ஏகேஎஸ்சி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தமிழகத்தில் கொள்முதல் செய்யப்படும் விவசாயப் பொருட்களின் விலைகளை பற்றி தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் விவசாயிகளுக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள். தற்பொழுது தமிழகத்தில் நடைபெற்ற எல் கொள்முதல் விலைகளை பற்றி பார்க்கலாம். பூதப்பாடியில் ஒரு கிலோ எல் குறைந்தபட்சம் 80 ரூபாய் 10 காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ 92 ரூபாய் 89 காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது. மொத்தம் 4179 கிலோ விற்பனையானது. அந்தியூரில் ஒரு கிலோ எல் குறைந்தபட்சம் 91 ரூபாய் 19 காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ 94 ரூபாய் 19 காசுகளுக்கும் கொள்முதல் செய்யப்பட்டது. மொத்தம் 26,970 கிலோ எல் விற்பனையானது. சின்ன சேலத்தில் ஒரு கிலோ எல் குறைந்தபட்சம் 63 ரூபாய்க்கும் அதிகபட்சம் 72 ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது. 2000 கிலோ விற்பனையானது. கெங்கவள்ளியில் ஒரு கிலோ எல் குறைந்தபட்சம் 76 ரூபாய் 50 காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ 84 ரூபாய் 50 காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது. மொத்தம் 1050 கிலோ விற்பனையானது. ஜெயங்கொண்டத்தில் ஒரு கிலோ எல் குறைந்தபட்சம் 67 ரூபாய் 11 காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ 100 ரூபாய் 74 காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது. மொத்தம் 10,190 கிலோ விற்பனையானது. மணலூர்பேட்டையில் ஒரு கிலோ எல் குறைந்தபட்சம் 65 ரூபாய் 11 காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ 83 ரூபாய் 44 காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது. மொத்தம் 800 கிலோ விற்பனையானது. பன்ருட்டியில் ஒரு கிலோ எல் குறைந்தபட்சம் 66 ரூபாய் 9 காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ 70 ரூபாய் 89 காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது. மொத்தம் 2400 கிலோ விற்பனையானது. திருக்கோவிலூரில் ஒரு கிலோ எல் குறைந்தபட்சம் 59 ரூபாய் 99 காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ 97 ரூபாய் 91 காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது. மொத்தம் 16,000 கிலோ விற்பனையானது. தியாகதுர்க்கத்தில் ஒரு கிலோ எல் குறைந்தபட்சம் 58 ரூபாய் 61 காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ 91 ரூபாய் 36 காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது. மொத்தம் 500 கிலோ விற்பனையானது. திண்டிவனத்தில் ஒரு கிலோ எல் குறைந்தபட்சம் 39 ரூபாய் 99 காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ 66 ரூபாய் 69 காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது. மொத்தம் 3,000 கிலோ விற்பனையானது. உளுந்தூர்பேட்டையில் ஒரு கிலோ எல் குறைந்தபட்சம் 58 ரூபாய் 61 காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ 100 ரூபாய் 38 காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது. மொத்தம் 15,000 கிலோ விற்பனையானது. விக்கிரவாண்டியில் ஒரு கிலோ எல் குறைந்தபட்சம் 63 ரூபாய் 24 காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ 85 ரூபாய் 50 காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது. மொத்தம் 2400 கிலோ விற்பனையானது. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள், அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள். தங்களுக்கு மேலும் ஏதேனும் தகவல் தேவைப்பட்டால் கீழே கமெண்ட் செய்யவும். எங்கள் செய்திகள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் இருக்கும் பெல் பட்டனை பிரஸ் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.